ஒரு பார்க்க போகிற கணக்கு ரொம்ப கவனித்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் புரியும். அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த எடுத்துக்காட்டு 1:19 இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என் கோடு மொதல் உங்களுக்கு தெரியணும். என் கோடில் எப்படி இருக்கும், 0 இந்த பக்கம் என்ன இருக்கும், 1, 2, 3, 4 இந்த பக்கம் போகும்போது என்ன இருக்கும், -1, -2, -3, -4, -5 இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ரம் ஆர் டு ஆர் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x+7 x²-2 3x-2 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து -2 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -2 ≤ x ≤ 3 இதில் என்ன கொடுத்துருக்காங்க, x > r = 3 அதாவது எக்ஸ் வந்து -2 விட குறைவாக இருக்கும்போது நம்ம எதை பயன்படுத்தணுமா, 2x+7 பயன்படுத்தணும். அடுத்து x²-2 எப்போ பயன்படுத்தணும், -2 சமம். நல்லா பார்த்துக்கோங்க, சம அடையாளம் இருக்குது, இது முக்கியமானது. -2 சமம் 3 விட சிறியது. அப்போ நம்ம 2 சமம்னா -2 சமம் எது, -2, -1, 0, 1, 2 3 வந்து சேராது. ஏன் அப்படின்னா 3 வந்து 3 விட குறைவுன்னு இருக்குது. இங்கே ஒருவேளை சமக்குறியீடு இருந்துச்சுன்னா 3 சேரும். இப்போ ஏன் 3 சேரலை, இங்கே சமக்குறியீடு இல்லாதனால 3 சேரலை, -2 சமக்குறியீடு இருக்கிறதுனால -2 சேருது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து >= 3 அதாவது சமம் 3, அதே சமயத்தில் 3 விட பெரியது. அப்போ என்னது, 3 பெரிய நம்பர்லாம் எது, இது இந்த 3x-2. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா f(4), 4னால் எதுக்குள்ளே வரும், 4 எங்கே வருது, 3 விட பெரியது அப்படின்றதுல வரும். இப்படி நம்ம ஒவ்வொரு நம்பரையும் என்ன செய்யணுன்னா நம்ம பார்த்து பார்த்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். கீழே டீச்சர் எழுதியிருக்கிறது தெரியுதா, 2x+7 நேரம் என்ன எழுதியிருக்கோம், 2 விட சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -5, -4, -3 இந்த பக்கம் இப்படி போகணும், -3, -4, -5 இப்படி போகணும். அடுத்து x²-2 என்னென்ன வரும், -2 சமம்னு சொல்லியிருக்கேன் டீச்சர். அப்போ -2, -1, 0, 1, 2 அப்புறம் 3 விட சிறியது, அதனால் 2 நிப்பாட்டிட்டோம். 3x-2 எது எதுக்கு வருது, 3 விட பெரியது, 3 விட பெரியது, 3 சமம். அப்போ என்னது, 3, 4, 5, 6 போய்கிட்டே இருக்கும். சரியா, இப்போ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த கணக்கை செய்ய முடியும். எது முக்கியமானது, இதை வந்து திரும்ப திரும்ப நம்ம படித்து பார்த்தா தான் இது முக்கியமானது. இது தெரியாமல் இந்த கணக்கை நீங்கள் செய்யவே முடியாது. இதுதான் முக்கியமானது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். இது வரைக்கும் கேள்வி இதுதான் ஆரம்பிக்கிறது. இப்போ பாருங்கள் f(4) தேவை, நல்லா கவனிங்க. இப்போ டீச்சர் வந்து ஒரு அட்டவணை மாதிரி போட்டிருக்கேன். இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா f(x) மதிப்பு விடை அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த காலம் படிக்கணும் அப்படின்னா இந்த இதை முதல் தெரிஞ்சுக்கணும், இப்படி போட்டுக்கணும். f(4) ஃபஸ்ட்டு கணக்கில் f(4), 4 நேரம் என்ன இருக்குது, 3x-2, அதனால் 3x-2 நீங்கள் எழுதிடணும். அடுத்து என்ன இருக்குது, f(-2). f(-2) எங்கே வருது, -2 இந்த இருக்குது, அதுக்கு நேரம் என்ன இருக்குது, x²-2. அடுத்து 3வது ஹெட்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா f(4, f(1). அப்போ f(4, f(1) 4 நேரம் என்ன இருக்குது, 3x-2. 1 நேரம் என்ன இருக்குது, x²-2. அப்போ f(1) நேரம் என்ன எழுதிட்டோம், x²-2 எழுதிட்டோம். அப்போ f(1) x-2, f(4) என்ன போட்டோம், 4 நேரம் என்ன இருக்குது, 3x-2 இருக்குது. அப்போ 4 நேரம் என்ன வரணும், 3x-2. -3 நேரம், -3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, -3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது, 2x+7. அப்போ 2x+7. இப்போ இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும், f(x)ங்கிறது எதை வச்சு எழுதியிருக்கோம், நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, நம்ம நம்பர் லைன்லேருந்து என் கோட்டிலேருந்து கண்டுபிடிச்சோம்ல, அதை வச்சு தான் நாங்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த f(x)ங்கிறத போடணும். அடுத்து வந்து இதை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தப்பு விட வாய்ப்பே இல்லை. எப்படி போடணும் அடுத்து, இந்த காலம் டீச்சர் இப்போ சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. எப்படி அப்படின்னா நம்பர் இருக்கிற இடம், ப்ளஸ் மைனஸ் இருக்கிற இடம்லாம் அப்படியே போட்டுக்கிடணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் என்ன போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராக்கெட் போட போகிறீங்க. அப்போ 3 அப்படியே இருக்கும். எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம், ஒரு ப்ராக்கெட். எப்படி எழுதுறேன் பாருங்கள் டீச்சர், 3 -, இருக்கிற இடத்துல மைனஸ், 2 இருக்கிற இடத்துல 2. எப்படி எழுதுனேன் டீச்சர், எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ப்ராக்கெட் போட்டேன். எல்லா கணக்குலையும் அதே தான்,
எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ப்ராக்கெட் போடணும், அடுக்கு ரெண்டு அப்படியே வரணும், மைனஸ் ரெண்டு அப்படியே வரணும். அப்போ இதில் எப்படி எழுதணுமா, மூணு ப்ராக்கெட் மைனஸ் ரெண்டு ப்ராக்கெட் போடணும். அடுத்து இங்கே என்ன போடணும், ப்ராக்கெட் அடுக்கு ரெண்டு மைனஸ் ரெண்டு. இதை எப்படி எழுதுவோம், ப்ராக்கெட் அடுக்கு ரெண்டு மைனஸ் ரெண்டு. இதை எப்படி எழுதுவோம், மூணு ப்ராக்கெட் மைனஸ் ரெண்டு. இதை எப்படி எழுதுவோம், ரெண்டு ப்ராக்கெட் ப்ளஸ் ஏழுன்னு எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாங்க பன்னெண்டு, பன்னெண்டில் ரெண்டு போனால் என்னது பத்து, மைனஸ் ரெண்டின் அடுக்கு ரெண்டு. மைனஸ் ரெண்டின் அடுக்கு ரெண்டுனா எப்படி எழுதுவோம், மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு. அப்போ ரெண்டு மைனஸ் வரும்போது என்னவாயிருது, ப்ளஸ்ன்னு ஆயிடுது. அப்போ ஈ ரெண்டா நாலு, இந்த மைனஸ் ரெண்டு அப்படியே வருது. அப்போ நாலில் ரெண்டு போனால் ரெண்டு, முன்னாங்கா பன்னெண்டு, பன்னெண்டில் ரெண்டு போனால் பத்து. அடுத்து ஒன்றின் அடுக்கு ரெண்டு, ஓரோன் ஒன்று. ஒன்றின் அடுக்கு ரெண்டுனா எப்படி எழுதுவோம், ஒன்று இன்ட்டு ஒன்று. ஒன்றின் அடுக்கு ரெண்டுனா என்ன, ஓரோன் ஒன்று. அப்போ ஒன்று மைனஸ் ரெண்டு. இப்போ மைனஸ் பெரியது, மைனஸ் தான் என்னது பெரியது, அதனால் பெரியதுக்குரிய அடையாளம் போட்டோம். கூட்டணுமா கழிக்கணுமா, வெவ்வேறு அடையாளத்தில் இருக்கிறதுனால கழிச்சு போட்டிருக்கோம். அடுத்து இதுவும் அதே தான், இது ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ இது பாருங்கள், மைனஸ் ஆறு ப்ளஸ் ஏழு, பெரிய எண் எது ஏழு. அப்போ என்னது ப்ளஸ் ஏழு, அதுதான் பெரிய எண். அப்போ ப்ளஸ் வரும், ஏழில் ஆறு போனால் ஒன்று. இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு மூணு கட்டத்தையும் நீங்கள் எழுதி எழுதி பார்த்துட்டு அடுத்து தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த லாஸ்ட்டு கட்டம் உங்களால் செய்ய முடியும். கவனிங்க, இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னது, எஃப் ஆஃப் நாலு. எஃப் ஆஃப் நாலோட மதிப்பு தான் நம்மளுக்கு அப்படியே வேணும், அப்படியே போட்டாச்சு. அடுத்து என்னது, எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு, ஒரு ஆள் தான் தனியாக இருக்கான், அதனால் அந்த எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு அப்படியே ஆன்சரை போட்டலாம். அடுத்து பாருங்கள், மூணாவது இதில் எஃப் ஆஃப் நாலு ஒருத்தனும் எஃப் ஆஃப் ஒன்று ரெண்டு பேரும் சேர்றான். அப்போ எஃப் ஆஃப் நாலு ஒருத்தனால அப்படியே வந்துட்டான். இங்கே ரெண்டு எஃப் ஆஃப் ஒன்று, அதனால் ரெண்டுன்னு போட்டுட்டு எஃப் ஆஃப் ஒன்னோட மதிப்பு என்னது, மைனஸ் ஒன்று. புரியுதா டீச்சர் சொல்கிறது, இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, நல்லா கவனிங்க. எஃப் ஆஃப் நாலு பத்து, ப்ளஸ் ப்ளஸ்ஸே தான், ரெண்டு ரெண்டே தான். எஃப் ஆஃப் ஒன்று என்னது, மைனஸ் ஒன்று. இப்போ பத்து, ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டு, பத்தில் ரெண்டு போனால் எட்டு. அடுத்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெரியது அடுத்து வர்றோம். இது டீச்சர் சைடில் எழுதுகிறேன், எழுதுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் ஒன்று இருக்குது, எஃப் ஆஃப் ஒன்றுக்கு நேராக ஒரு ப்ராக்கெட்டை மொதல் போட்டுக்கோங்க, மைனஸ் போட்டுக்கோங்க, மூணு போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் நாலுக்கு பதிலாக ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. பையில் ஒரு, இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ தான், அதை நேரடியாக போட்டுடலாம். எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ என்னது, ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஒன்னோட மதிப்பு என்னது, மைனஸ் ஒன்று. மூணு இன்ட்டு எஃப் ஆஃப் நாலோட மதிப்பு என்னது, பத்து. அப்போ என்ன வரும், இந்த மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, மைனஸ் மூணு இன்ட்டு பத்து முப்பது. கீழே ஒன்று இருக்கிறதுனால அதுக்கு மதிப்பு ஒன்றும் போட தேவையில்லை. அப்போ பெரிய எண் அடையாளம் என்னது, மைனஸ். ஒரே அடையாளத்தில் இருக்கிறதுனால கூட்டி போட்டோம்னா முப்பத்தி ஒன்று. இந்த கணக்கு புரிஞ்சிருச்சான்னு பாருங்கள். திரும்ப திரும்ப வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு தடவை நீங்கள் அந்த ஒவ்வொரு லைனாக எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல புரியலைங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.